ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஃப்ரம் கிருஷ்ணபாகடம் இருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் 22வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது 2018 லாஸ்ட் 6 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் பெண்கள் வந்து நியமனம் பண்ண ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா எந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்தாலுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற 2 கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி வந்து நியமிச்சிருக்காங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா கீதா மிட்டல். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஓகேங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர் ஒரேடா கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அது நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹைகோர்ட், ஓகேவா, அது என்ன சொல்கிறது, நீதிமன்ற சம்மந்தமாக வந்திருக்கு. ஸோ அதனால் மோரோவர் வந்து பார்த்தா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி நியமிச்சிருக்காங்க, ஓகேங்களா? யாரும் பார்த்தீங்கன்னா கீதா மிட்டல், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், பாகிஸ்தானின் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஓகேவா? ஸோ பாகிஸ்தானுங்கிற போது அண்டை நாடுகள், ஓகேவா, அண்டை நாடுகள் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் நான் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து பாகிஸ்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா தாஹிரா சப்தார். யார்? தாஹிரா சப்தார். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுருங்க. அடுத்து பாருங்கள், தென்னிந்தியாவிலிருந்து இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் மோகனா சென்பகா, ஓகேவா? ஸோ என்னது, சவுத் இந்தியன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானி யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் மோகனா சென்பகா, ஓகேங்களா? ஸோ இவங்க தான் என்னது, தென்னிந்தியாவிலிருந்து விமானப்படைக்கு, ஓகேங்களா, விமானப்படைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் போர் விமானி, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், விமானப்படையின் முதல் பெண் விமானி, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமனா, ஓகேங்களா? விமானப்படையினுடைய முதல் பெண் விமானி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவானி சதுர்வேதி. யார்? அவானி சதுர்வேதி. ஸோ ரெண்டுக்குண்டான டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம். மேலே இருக்கிறது வந்து தென்னிந்தியாவில், இது வந்து காமனா இந்தியாவில், ஓகேங்களா? விமானப்படையின் முதல் பெண் விமானி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவானி சதுர்வேதி, ஓகேவா? இது தென்னிந்தியாவிலிருந்து அப்படின்னு கேட்கும்போது ஆர் மேகனா சென்பகா, சரிங்களா? அடுத்து பாருங்கள், பார்படோஸின் முதல் பெண் பிரதமராக நியமிச்சிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியா மோட்லி, ஓகேவா? யார்? மியா மோட்லி, பார்படோஸின் முதல் பெண் பிரதமர், ஓகேங்களா? அது பார்படோஸுங்கிறது என்னது, ஒரு கரீபியன் தீவில் இருக்கிற ஒரு குட்டி நாடு, ஓகேங்களா? பார்படோஸின் முதல் பெண் பிரதமர் மியா மோட்லி, ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அமெரிக்காவின் உளவுத்துறையின் முதல் பெண் இயக்குனர், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அவன் வந்து அமெரிக்காவின் உளவுத்துறைன்னு கூட கொடுப்பாங்க, அப்படி இல்லையா சிஐஏ அப்படின்னு கூட கொடுத்துருவாங்க, ஸோ ஓகேவா? அதனால் வந்து வந்து கன்ஃபியூஷன் ஆகிடக்கூட, ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுங்க. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தான் என்னது, சிஐஏ, அமெரிக்காவின் உளவுத்துறை, ஓகேங்களா? இதோடைய முதல் பெண் இயக்குனர், ஓகேவா? ஸோ டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் நியமிச்சிருக்காங்க, ஒரு பெண் நியமிச்சிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா கினா ஹாஸ்பெல், ஓகேவா? என்னது, யார்? கினா ஹாஸ்பெல், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 7th பார் கவுன்சிலிருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா. ஸோ என்னென்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பெற்ற முதல் பெண், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டைரெக்டாக பார் கவுன்சிலிங் மூலமாக வந்து பதவி உயர்வு வந்து கொடுத்து அது மூலமாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக போனவங்க தான் யார்? இந்து மல்கோத்ரா, ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ், நோட் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், 8th கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவில் முதல் பெண் தீயணைப்பு வீரர், ஓகேவா? ஸோ உமன் ஃபயர் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா தானியா சன்யாள். யார்? தானியா சன்யாள், ஓகேவா? ஸோ இந்தியாவின் முதல் பெண் தீயணைப்பு வீரர், ஓகேங்களா? பெண் தீயணைப்பு வீரர், ஓகேங்களா? தானியா சன்யாள், ஓகேங்களா? அடுத்து 9th கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், பாகிஸ்தானின் முதல் பெண் செனட் எதிர்க்கட்சி தலைவர், ஓகேவா? ஸோ பாகிஸ்தான் நாட்டுடைய முதல் செனட் எதிர்க்கட்சி தலைவர், ஓகே, அது பெண் சம்மந்தமான செனட் எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்ரி ரஹ்மான், ஓகேவா? யார்? செர்ரி ரஹ்மான், எதிர்க்கட்சி தலைவர், ஓகேவா? செனட்டோட குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற செர்ரி ஹர்மான், ஓகேங்களா? அடுத்து 10th கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், எல்லை பாதுகாப்பு படையான இந்தோ திபெத் எல்லை காவல் படையில் நேரடி முறையில் போர் பிரிவின் படி நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகிரிநிதி, ஓகேவா? யார்? பிரகிரி தி, ஓகேவா? பிரகிரிதி, ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதோட ப்ரொனன்சியேஷன் நல்லா சொல்லி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும், ஓகேவா? என்னதில், இந்தோ திபெத் எல்லை காவல் படை, ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி முறையில்
போர் பிரிவின் நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் அதிகாரி, ஓகேவா? எல்லை பாதுகாப்பு படையில இருக்கிற இந்தோ திபெத் எல்லை காவல் படையில, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். எல்லை பாதுகாப்பு படையில எந்த பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னது? இந்தோ திபெத் எல்லை காவல் படையில. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, MiG-21 போர் விமானத்தை தனியாக இயக்கிய முதல் பெண் விமானி யாரும் பாத்தீங்கன்னா அவனி சதுர்வேதி. ஸோ நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போர் விமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா MiG-21, ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் இப்படியும் வரலாம் இன்டெரக்டாக. ஸோ MiG-21 போர் விமானத்தை தனியாக இயக்கிய முதல் பெண் விமானி யாரும் பார்த்தீங்கன்னா அவனி சதுர்வேதி, ஓகே? ஸோ அவனி சதுர்வேதி சம்மந்தமாக நம்ம மேலே ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பார்த்தோம், விமானப்படையின் முதல் பெண் விமானி. ஸோ அவங்க யார்? அவானி சதுர்வேதி. அவங்க ஜாயின் பண்ணதுமே ஃபஸ்ட்டு இதாக வந்து என்ன வந்திருக்கும் அவங்களுக்கு, இந்த இந்த ஃப்ளைட் வந்து ஓட்டுற மாதிரி தான் வந்திருக்கு. என்னது? MiG-21 போர் விமானம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மணிப்பூரின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிலாஷா குமாரி. யார்? அபிலாஷா குமாரி. ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு முன்ன வந்து பார்த்தோம், இப்போ வந்து என்னது, இது மணிப்பூர், ஓகேங்களா? மணிப்பூருடைய முதல் பெண் தலைமை நீதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா அபிலாஷா குமாரி, ஓகேங்களா? ஸோ ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி எந்த ஸ்டேட்டுக்கு? மணிப்பூர், ஓகேங்களா? அடுத்து முதல் பெண் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ODI, ஓகேவா? ஸோ 200 ஒன்டே இன்டர்நேஷ்னல் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டிருக்க முதல் பெண் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, 200 ODI விக்கெட், ஓகேவா? ஸோ 200 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டே மேட்ச்சில் வந்து எடுத்திருக்க முதல் பெண் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீலன் கோஸ்வாமி. யார்? ஜீலன் கோஸ்வாமி. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இந்தியா, ஓகேவா? ஸோ இந்திய கிரிக்கெட் அணி. ஸோ அதனால் மேக்ஸிமம் இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லேருந்து இப்போ கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கனால மேக்ஸிமம் இதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. முதல் 20 ODI கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்கிற, சாரி, 200 விக்கெட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க முதல் பெண் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீலன் கோஸ்வாமி. இவங்க வந்து இந்திய கிரிக்கெட் வீரர், ஓகேங்களா? அடுத்து 14th கண்ட வயசு பாருங்கள், மக்களவையின் முதல் பெண் பொதுச் செயலாளர், அதாவது செக்ரட்டரி ஜெனரல், ஓகேவா? ஸோ லோக்சபாவுடைய முதல் பெண் செயலாளர், ஓகேங்களா? பொது செயலாளர் யார்? ஸ்ரீநேதலா வத்சலா, ஓகேவா? யார்? ஸ்ரீநேகதலா ஸ்ரீ வத்சவா, ஓகேங்களா? ஸ்ரீநேகதல, சாரி, ஸ்னேகலதா, ஓகேவா? ஸோ சாரி, ஸ்னேகலதா ஸ்ரீவத்சவா, ஓகேவா? ஸோ இவங்க தான் யார்? மக்களவையின் முதல் பெண் செயலாளர், செக்ரட்டரி ஜெனரல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸ்னேகலதா வத்சவா, ஸ்ரீவத்சவா. ஸோ அடுத்து 15th கண்ட வயசு பாருங்கள், இந்திய கடற்படையின் முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாங்கி ஸ்வரூப், ஓகேவா? யார்? சுவாங்கி ஸ்வரூப், ஓகேங்களா? ஸோ இந்திய கடற்படையின் முதல் பெண், ஓகேங்களா? முதல் பெண்ணை நியமிக்கப்பட்டவங்க யார்? சுபாங்கி ஸ்வரூப், ஓகேவா? ஸோ இது வந்து கடற்படையோடைய முதல் பெண். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படையினுடைய முதல் பெண், ஓகேங்களா? சுபாங்கி ஸ்வரூப்ங்கிறது இந்திய கடற்படை, ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மொத்தம் 15 current affairs 2018 பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற இந்த 15 current affairs ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோடைய தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், அப்புறம் மணிப்பூர், இது ரெண்டு முக்கியமானதாக எனக்கு படுது. ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு வீடியோ வராது, Top 10 current affairs அப்படிங்கிற டைட்டில் தான் வீடியோஸ் உண்மையில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 videos உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், முக்கிய நடப்பு நிகழ்வுகள் இதோட சேர்த்து. ஓகே, மொத்தம் 22 videos கொடுத்துருக்கேன். இது செப்பரேட்டாக அப்படியே வச்சு இந்த 22 நல்ல தரவாக பண்ணிங்க, ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே அதில் ஓரளவு டீச் பண்ணி போட்டேன். இதுக்கப்புறம் வரது எல்லாமே Top 10 current affairs Part 1, Part 2, Part 3 அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ஃபர்மேஷன் இருக்கும், முக்கியமான 10 இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வீடியோவில் இருக்கும். அந்த 10 இன்ஃபர்மேஷன் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா, ஓகே வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது, என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த வீடியோஸ் ஓகே அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தானே தேவை, அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிறீங்க. ஸோ அதில் பிரோஜனமே கிடையாது. அதுக்கு நான் PDF-ஆகவே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், நான் சென்ட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? எதுக்காக அதை வந்து வாய் விட்டு சொல்லி உங்களுக்கு காதில் கேட்க வைக்கிறோம்னா, நான் சொல்கிறத மட்டும் உங்கள் காதில் கேட்குறதா அங்கே வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும், நீங்கள் படிக்கிறத அங்கே ஞாபகம் வராது, ஓகேங்களா? அது வந்து உணர்ந்தவங்களுக்கு அது நல்லாவே புரியும், ஓகேங்களா? காது கொடுத்து கேளுங்க, நான் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது 2-3 times வந்து என்ன எது நான் சொல்கிறது அது லைட்டாக போய் காதில் விழுவோம், ஓகேவா? அது மூலமாக என்ன ஆகும் உங்களுக்கு அங்கே ஞாபகம் வரதுக்கு ஆப்ஷன் பார்த்தா ஞாபகம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரே PDF-ல என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 15 கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்து ஏன் Top 10 current affairs நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 10-10 பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்த மாதிரியே தெரியாது, டக்குன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எல்லாமே படித்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா அது ஓகே
ஓகே அப்புறம் பார்த்துலாம் அப்புறம் பார்த்தா அது அப்படியே விட்டுருவீங்க. அது பத்து பத்தா பார்க்குறப்ப சீக்கிரம் அந்த ஆறு வீடியோஸ் பார்க்குறப்ப 60 இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கான டைமை நீங்கள் ஒதுக்குற மாதிரி தெரியாது. ஓகே பத்து போடுற வீடியோ போடுற ஓகே டக்குன்னு எழுதி வச்சிங்களா, ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும், படிக்கணும். அதுக்கான டைமு இப்போ ஏன்னா நான் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போகிறேன்னா அது ஒரே இதாக டீச் பண்ணி போட்டாகணும், அது வேறு வழி இல்லை. ஓகேவா? இப்போ இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அதே மாதிரி டாப் 10 கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரி நான் கொடுக்குறப்ப அது அப்பப்போ எழுதி வச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தினா உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ஸ் டாப் 10 கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கிய நடப்பு நிகழ்வு இதெல்லாம் தாண்டி ஒரு கொஸ்டின்ஸ் வெளியில் போகுது அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான் அப்படிங்கிற நினச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட பார்ட் இருக்கிற இன்ஃபர்மேஷன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன், எதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக இருக்கோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு படிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் புக்கு புக்கை தாண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாத்துக்குமே 2 வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் எல்லாத்துக்கும் அதே சேம் கொஸ்டின் தான். ஓகேங்களா? அப்போ எல்லாத்துக்கும் கஷ்டம்னா உங்களுக்கு கஷ்டம் தான், கட் ஆஃப் குறையும். ஓகே? ஸோ நம்மளோட பார்ட் ஈஸியாக கேட்டோம்னா எல்லாரும் ஈஸியாக பண்ணிடுவாங்க, அதை நாமளும் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஓகேவா? சில நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிறிஸ்துவ படம் உங்களுக்கு கிருஷ்ணன். தேங்க்யூ.